கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 29 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா பயங்கர ஆக்ரோஷமாக அம்மனாக மாறுறாங்க. நேராக அந்த ஐயரோட கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க. அப்போ அந்த ஐயர் சமைய பயந்து அப்படியே தீபாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாரு, அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ அம்மன் கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் கண்ணு முன்னாடியே இவ்வளோ பெரிய குற்றத்தை ஏன் பேரை சொல்லி பண்ண பார்த்துருப்ப அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா காசு காசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு காலில் விழுகிறாங்க. அப்போ அம்மன் சொல்கிறாங்க, நீ இத்தனை வருஷமாக நீ எனக்கு பூஜை பண்ண எல்லாத்தையும் நான் நம்பினேன், ஆனால் ஒரு காசுக்காக என்னை நீ துச்சமாக நினச்சிட்டே இல்லை, இதுக்கப்புறம் நீ எல்லாக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு. அப்போ ஐயர் சொல்கிறாரு, அம்மா இதை நானாக பண்ணலம்மா, ஒருத்தவங்க சொன்னதுனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ அம்மன் கேட்குறாங்க, யாருடா அப்படின்னு. அப்போ ஐயர் நேராக அந்த தீபாவை ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க. அப்போ ஐயர் நேராக ஐஸ்வர்யாவை இழுத்துட்டு வந்து அம்மனுக்கு முன்னாடி நிப்பாட்ட வைக்கிறாங்க. அப்போ அம்மன் ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க, ஏய் உன் குடும்பத்தில் உள்ள நல்ல விஷயத்தில் மட்டும் நீ பங்கு பெற்றா போதும், ஏன் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன் வாழ்க்கையை நீனே கெடுத்துக்காது, உன் மாமியார் உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, எல்லா நம்பிக்கையையும் நீ கெடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா பயந்து போய் நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள யாருக்குமே என்ன நடக்குதுன்னே புரியலை. அபிராமி கேட்குறாங்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ அம்மன் சொல்கிறாங்க, இந்த ஐஸ்வர்யா காசு கொடுத்து இந்த தீபாங்கிற ஒரு நல்ல பொண்ணை கொல்ல பார்த்துருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சமய அதிர்ச்சி ஆகுறாங்க. பரமேஸ்வரி நேராக ஐஸ்வர்யா பக்கத்தில் வந்து ஐஸ்வர்யாவை ஓங்கி அரைஞ்சி, இங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த ஊருக்கே நீ வராத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம பரமேஸ்வரி அம்மனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அம்மன் சொல்கிறாங்க, நீ என்னத்தா பண்ணுவ, இத்தனை வருஷம் கழித்து உன் குடும்பத்துக்காக நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கேன், இங்கே பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் குடும்பம் நல்லாயிருக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பரமேஸ்வரி நேராக கார்த்தியை கூப்பிட்றாங்க. கார்த்தி வந்து நிற்கிறாரு. அப்போ அம்மன் கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளை நீ கருணை முன்னிட்டும் கைவிட்டுறாத, உன் அம்மாவுக்கு சுத்தமாக அந்த பொண்ணை பிடிக்கல, இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பொண்ணை உங்கள் அம்மா மருமகளாக ஏற்றுப்பாங்க, அதையும் நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாரு.